மாதவனோட நடிப்பில் ஜூலை 1ஆம் தேதி தியேட்டரில் வெளியான ராக்கெட்ரி படம் இப்போ அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த 4 லாங்குவேஜிலும் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் ராக்கெட்ரி படம் இன்னைக்கு வெளியாகியிருக்கு. நடிகர் அதர்வாவோட அப்கமிங்கான மூவியில் ஒன்று குருதி ஆட்டம். குருதி ஆட்டம் படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் கம்மிங் ஜூலை 28ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஸ்ரீ கணேஷோட இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் அதர்வா பிரியா பவானி சங்கர் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி இந்த படம் தியேட்டரில் வெளியாகுது. உதயநிதி ஸ்டாலினோட அப்கமிங்கான புது மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட டைட்டில் கலங்கத்தலைவன். உதயநிதி ஸ்டாலின், நிதி அகர்வால் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காங்க. தடம் படத்தை இயக்கின டைரக்டர் மகிழ் திருமேனியோட இயக்கத்தில் இந்த படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங்ஸ் எடுத்து முடிச்சுட்டாங்க. கலங்கத்தலைவன் படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அப்கமிங்காக எப்போ வேணால் அஃபிஷியலாக வெளியிடலாம். ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டரில் தியேட்டர் ரிலீஸ் சூன்னு அறிவிச்சிருக்காங்க. ஜெயம் ரவியை வச்சு கோமாளி படத்தை இயக்கின டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் லவ் டுடேன்ற படத்தில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. இவர் இந்த படத்தை இயக்கி மற்றும் நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்துலேருந்து புது போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன், யுவனா, யோகி பாபு, சத்யராஜ், ராதிகா சரத்குமார்லாம் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் இந்த படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங்லாம் எடுத்து முடிச்சாச்சு. தியேட்டர் ரிலீஸ் கம்மிங்ஸ் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. மேதாகு 2 படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அறிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 19ஆம் தேதி இந்த படம் இந்தியாவில் டேரக்ட் ஓடிடி ரிலீஸும் அவுட் சைட் ஆஃப் இந்தியாவில் தியேட்டர் ரிலீஸும் அறிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஓடிடி மற்றும் தியேட்டரில் வெளியாகுது மேதாகு 2 படம். செல்வராகவன் மற்றும் நட்டியோட நடிப்பில் அப்கமிங்காக ரிலீஸ் ஆகியிருக்க மூவியில் ஒன்று பக்காசுரன். பக்காசுரன் படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங்லாம் எடுத்து முடிச்சுட்டு இப்போ இந்த படத்தோட டப்பிங்கை பூஜையை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக படத்தோட டைரக்டர் அறிவிச்சிருக்காரு. விஷாலோட நடிப்பில் அப்கமிங்கான பிக் பட்ஜெட் பேன் இண்டியா மூவியில் ஒன்று மார்க் ஆண்டனி. இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போ சென்னையில் போயிட்டுருக்கு. விஷால், எஸ்ஜே சூர்யா மற்றும் ரிட்டு வருமாலாம் இந்த படத்தில் நடிக்கிறதா இருந்திருந்தாங்க. ரிட்டு வருமா அவர்கள் இப்போ இவங்களோட ஷூட்டிங்ஸ்க்காக சென்னை வந்திருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வெளியாகிருக்கு. டைரக்டர் அதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் மார்க் ஆண்டனி படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போ சென்னையில் போய்கிட்டு இருக்கு. சூர்யாவை வச்சு சுதா கங்காரா அவர்கள் சூரரை போற்று படத்தை இயக்கியிருந்தாங்க. இப்போ அந்த படம் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. இப்போ இதுக்கு அடுத்ததாக சூர்யா வச்சு அப்கமிங்கான படத்தில் ஒன்று கேங்ஸ்டர் மூவியாக சுதா கங்காரா அவர்கள் 2D என்டர்டைன்மெண்ட்டில் இயக்க இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வெளியாகிருக்கு. இப்போது சுதா கங்காரா அவர்கள் அக்ஷய் குமாரை வச்சு சூரரை போற்று படம் ஹிந்தி ரீமேக்கில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சூர்யா வச்சு ஜெய்பீம் படத்தை இயக்கின டேரக்டர் ஞானவேல் ராஜா. இப்போ இவர் பாலிவுட்டில் ஒரு படத்தை இயக்கிறதாகவும் இருக்கார். இது பாலிவுட்டில் இவர் இயக்கக்கூடிய முதல் படமும் இதுதான். இப்போ இந்த படத்தோட டைட்டில் தோசா கிங்னும் சரவண பவன், ராஜகோபால் மற்றும் ஜீவஜோதிக்கு ஒரு 18 வருஷமாக நடந்த ஒரு ரியல் ஸ்டோரியை மூவியாக எடுக்க இருக்கிறதா இப்போ அறிவிச்சிருக்காங்க.